பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சாரி சொல்லிக்கிறேன் எதனாலலாம் அப்டேட் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு நான் வீடியோ பண்றேன் ஆல்ரெடி அது ரீசன் நம்ம சொல்லியிருப்போம் சரி இருந்தாலும் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபார்ட்டி த்ரீயோட மோஷன் போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னது தான் இந்த படத்தில் யார் யார் இருக்க போகிறாங்கன்னு புதுசாக நம்ம விஜய் வர்மா அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க ஹிந்தியில் ஒரு ஆக்டர் அதில் சொல்ல போனால் இந்த படத்தோட கதை இப்படி தான் இருக்க போகுது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம ஜி வி பிரகாஷ் அவர்களோட இது நூறாவது படம் ஃபஸ்ட்டே ப அதுக்கப்புறம் நம்ம அண்ணனை காட்டுறாங்க நம்ம பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் தெரிக்க வருதுன்னே சொல்லலாம் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் சரி அந்த மோஷன் போஸ்டர் ஒவ்வொரு ஃப்ரேம் அப்படி தான் இருக்குது நம்ம அண்ணனை வந்து காட்டும்போது உண்மையிலே அந்த பவர்ஃபுல்லான ஐஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம சூரரை போட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் எதுவுமே நம்ம பார்க்கல டெலிட்டட் சீனில் தான் விட்டுருந்தாங்க இந்த ஒரு படம் கண்டிப்பாக ஃபைட்டு கண்டிப்பாக இருக்க போகுது ஏன்னா ரத்தம் தெறிக்கிற மாதிரி நம்ம ஃபேஸ்லேயே காட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த மாலி பாட்டிலு அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு பார்த்தினா என்ன அளவுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை நடக்குமோ அது காமிச்சிருக்காங்க ரொம்ப நாளாக இருக்காங்க இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி வந்து நம்மளை சுத்தமாக நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எனக்கு தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்கு ஸோ அது எதுக்காக அப்படின்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது நம்ம கூட அந்த எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் இங்கிலி ஹிந்தி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு மூணாவது வரையும் அதுவும் நம்மளுக்கு தெரியாது அதாவது பார்த்து தேதியிருப்போம் ஸோ எதுக்கு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வேறு மாதிரி காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சுதாகங்கிற டைரக்ஷனில் வந்து சுதரை போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படம் வேறு லெவலில் ஒரு கன்டென்ட் வந்து இருந்தது ஸோ இந்த ஒரு படமும் எதிர்பார்க்கலாம் ஜேபி மாதிரி இந்த ஒரு படமும் எதுக்கு போராடுறாங்க நம்ம தமிழ் மொழிக்காக கண்டிப்பாக போராடுவாங்க ஸோ அது எது என்ன மேட்ரு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக இந்த ஒரு மோஷன் போஸ்டர்லேயே சொல்லிட்டாங்க முக்கியமாக நம்ம சூரிய அண்ணாவை சரி நம்ம துர்கர் அவரை காட்டும்போது பார்த்திங்கன்னா கண்ணு பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஸோ நம்ம இது படம் போகும்போது கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நசிரியா அவங்க வந்து நடிக்கிறாங்க ஒரு மைக்கை காமிச்சிருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த போராட்டத்துக்கான ஸ்பீச்சு கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸு அந்த ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் நடும்போது என்னென்ன என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் வந்து சூப்பராகவே காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நடிகர் அவர் ஸோ அவர் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வில்லனாக தான் நடிப்பார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் பை நம்ம சுதாகங்கரா என்ன மாதிரி இந்த படம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறித்திரமாக வெயிட் பண்ணிருக்கேன் இந்த ஒரு மோஷன் போஸ்டரை பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டில் வந்து நம்ம அண்ணனை திருப்பி பார்க்கும்போதுன்றும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மோஷன் போஸ்டர் எண்டில் பார்த்தீங்கன்னா புறனா நூறு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை வந்து மறைச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னு தெரில இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும் ஆனால் அந்த புறனா நூறு கன்ஃபார்ம் அதுக்கு மேலே என்ன வார்த்தை அப்படின்னு சுத்தமாக தெரில உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்